Hello guys, welcome back to the Training Tamil Gopi. Hello DDGs. So today Sunday, yella happy irukinga? Happy irupinga nenikiren. So inda video ngiradhu vandu oru gopi vandu idhu varaikum content oda varuven. So content vechi nama edhavadhu pesuvom. Jaliya apdiye pesittu adha pathiye pesittu poiruven. Innikku vandu ungalukkaga oru open talk jaliya pesa poren. Entertainment ah dhaan inda video irukapodhu. Enna da gopi news ah pathi pesura appuram vlog pandra enna da content appdinu kettingina namma vandhunga ஒரு நியூஸை வந்து பல பேர்த்த ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் அதை பற்றி பண்ணிகிட்டு இருக்கேன். உனக்கிட்ட வேற எதை எதிர்பார்க்குறேன் யார் வந்துட்டு வேற மாதிரி எதிர்பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு நல்ல காலம் வரட்டும், நல்ல காலங்கள் பிறக்கும், நல்ல காலங்கள் பிறக்குதுடா பிறக்குண்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பிறந்தவொன்னே அது மாதிரி பண்ணிடுவோம். ஓகே, நல்ல ஒரு வீடியோக்கள்லாம் அதுக்கப்புறம் நமக்கு வரும். அதுக்கப்புறமா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ட்ரெஸ்டான ஒரு க்வெஸ்டின்ஸ் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதில் ஆன்சர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜாலியாக நம்மளுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, நான் ஜாலியாக இருந்தேன் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன் இதில். ஸோ யாரும் எனக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கல. ஸோ அடுத்த சண்டேலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் கேளுங்க, அதே மாதிரி அடுத்த சண்டையும் உங்கள்கிட்ட வந்து பேசுவேன். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த 10 க்வெஸ்சன்ஸ் இன்ட்ரெஸ்டான க்வெஸ்சன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்லுவேன் பாருங்க. என்னப்பா அது பேப்பர்லலாம் அவங்க வந்து மொபைலில் எடுத்திருந்தாங்க, நான் வேறு பேப்பரில் ஸோ எழுதி வச்சிருக்கேன் அவங்க சொன்னதெல்லாம். என்ன க்வெஸ்சன்னா, நீ எப்படி, நானாங்க, நான் இப்படி தாங்க, நம்மளை பற்றி தெரியலனா போய் பாருங்கள் வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க கொஞ்சம். இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை. இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லணும்னா, நான் இப்படி தாங்க நம்மளை பற்றி தெரியணும்னா, ஒரு குட் பையன், ஒரு நல்ல ஒரு மனிதன், ஒரு குட் ஹியூமன் பீயிங்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு பையன், ஜாலியாக இருப்பேன். என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு கிடுகிடுன்னு கோபத்தெல்லாம் பார்க்க முடியாது. கோபம்னு ஒன்று வந்து நமக்கு வருமா என்னன்னே தெரில. அந்த லெவலுக்கு எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பேன். அதுக்கடுத்து செகண்ட் க்வெஸ்சன், உன்னை பற்றி சொல்லு. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட் எதுவுமே இல்லை. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப பெரிய ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறேன் என்னை பற்றி. அதுக்கடுத்ததான் வந்து, நீ சை டைப்பா ஓப்பன் டைப்பா? நானாங்க, நான் வந்து ஓப்பன் டைப்புங்க. நான் எல்லாத்தையுமே இப்போ பேசுவேன், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவேன், ஜாலியாக இருப்பேன். நம்மகிட்ட ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா அடுத்த வாட்டி அந்த பையன் சூப்பராக பேசுவேன், நல்லா ஜாலியாக பழகிறப்பா அப்படி இப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு லெவலுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மற்றவங்க ஒருத்தவங்கள்ட்ட நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக பேசணும், இன்டர்வியூ எடுக்கணும், இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்குது, நல்லா அது மாதிரியெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து, உனக்கு மற்றவங்கக்கிட்ட என்ன பிடிக்கும்னா, மற்றவங்கக்கிட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை பொறுத்திருக்கு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ நல்ல கேரக்டராக தான் பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மகிட்ட ஒரு நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு வச்சுருப்போம் நல்ல ஒரு லெவலில். ஆனால் பட் வந்து அவன் வந்து நம்மகிட்ட நல்லா பேசிட்டு அங்கிட்டு போய் இவன் இப்படி அவன் இருக்கானே அவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போவான், அந்த மாதிரி பையன்கள்ட்டலாம் நான் பேச மாட்டேன். ஸோ நல்ல லெவல்கிட்ட பழகிறவங்கள்ட்ட கண்டிப்பாக நமக்கு எப்போவுமே வந்து நல்ல ஒரு பேர் இருக்கும் அப்படிங்கிறது பழகி பாருங்கள். பாசம் தெரியும், பழகி பாருங்கள். புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட எல்லா வீடியோஸையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அப்படி தான். அதுக்கடுத்ததான் வந்து, ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சன். ஸோ லைஃப்பில் என்ன ஆகணும், லைஃப்பில் ஒரு பெரிய யூடியூபர், ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மேட்டரில் ஒரு 1000 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரணும். கண்டிப்பாக வந்து ஒரு மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது வந்தால் நல்லா தான் இருக்கும், பார்ப்போம். வருண்ட உனக்கு வராமே போகுதே வரும். அதுக்கப்புறமா வந்து 6th க்வெஸ்சன், உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கா சொல்லுவோமா, இந்த வீடியோ சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு பிடிச்சவங்க, என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்க, இல்லை என்னை பிடிச்சவங்க கோடி பேர் இருக்காங்கிற மாதிரி அவனெல்லாம் லைனில் நான் மாற்றி மாற்றி சொல்லி அவன் வேற ஏன்டா ஏன் பேர் சொல்லல அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, எல்லாரோடையும் நான் நல்லா பேசுவேன். அவங்க பேர்லாம் இங்கே நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் இருந்தாலும் அவங்களாம் வந்து ஒரு நாள் வந்து நம்ம சேனலில் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களாம் இதில் சொல்ல முடியாது. ஸோ டைம் இல்லைப்பா. அதுக்கடுத்து 7th க்வெஸ்சன், உனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச விஷயமா, சாப்பிடணும், தூங்கணும், மறுபடியும் சுத்தணும், ஊர் சுத்தணும், என்ஜாய் பண்ணணும், நல்லா நான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசை. ஓகேவா, எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் எனக்கு பிடிக்கும், என்னோடய ஆசையெல்லாம் இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் வந்து, என்ன ஃபுட்டு ஃபேவரேட்டு? எனக்கு ஆகும் எல்லாருக்கும் பிரியாணி தான் பிடிக்கும். சண்டே வேறு இருந்தால் நீங்கள் எல்லாம் நான்வெஜ்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பட் நமக்கு வந்துங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக எது கொடுத்தாலும் என்ன ஏதாவது சாப்பிட்டா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம குழப்பு. அதுக்கடுத்துதான் வந்து, உனக்கு என்ன, உனக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க? என்னங்கிறது க்வெஸ்சன். எனக்கா அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கவும் போகிறது இல்லைன்னா, இல்லை நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும், நடந்தால் அதை பற்றி பேசுவோம், அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து 10th க்வெஸ்சன், உன் லைஃப்பில் உன் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை அப்படியே இருக்கா? உன் லைஃப்லங்க இந்த பேப்பர் எழுதி பேசுகிறோம். ஸோ லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கா ஆகலையா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு.
எங்க இருந்தேன் எப்படி இருந்தேன்லாம் தெரியல, பட் எங்கேயோ மாறி இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி வேற மாற்றத்தோட இருக்கேன். என்னடா ஹைட்டா வளர்ந்துட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நான் ஆல்ரெடி எப்பவுமே ஒரு ஹைட் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் மாறிடுச்சு, கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம லைஃப்பை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு பாட்டெல்லாம் நான் வந்து ஒரு ஞாபகத்தில் எப்பவுமே வச்சுக்கிறேன். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாள் இல்லையே. மனசுக்குள்ள சோகம்லாம் இருக்கு, வெளியே சொல்லிட்டு இருக்கேன், உள்ள அழுகிறேன் வெளியில சிரிக்கிறேன் அப்படிதான் இருக்கு. ஸோ சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைன்னாலும் சோகத்தோட சந்தோஷமா இருக்கிறேன். ஓகே கைஸ், ஜாலியா என்டர்டைன்மெண்டா அந்த 10 க்வெஸ்சனுக்கு அடிச்ச மாதிரி ஆன்சர் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா வந்து நீங்க அடுத்த சண்டே வந்து எனக்கு க்வெஸ்சன் லைனா கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ முடிவையில ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இதையும் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம ரஷ்யாவில் பெரிய ஒரு போராட்டம், பெரிய ஒரு போர் நடக்குது அப்படின்லாம் சொன்னோம்ல, நேற்று போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஒரு நம்ம தமிழக மக்கள் நிறைய பேர் மாணவர்கள் என்ன நம்ம ஊரில், ஸோ நம்ம நேட்டிவ்லேருந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து படிக்கிறோம், நமக்கு இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பேரண்ட்ஸ் எப்படி துடிப்பாங்க, அதே மாதிரி அங்கே துடிச்சிட்டு இருக்காங்க எல்லா நம்ம தமிழக மாணவர்கள்லாம். எப்படியாவது எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க, சோறு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. பாதி பேரை கொண்டு வந்துருக்காங்க, இந்த பாதி பேரை கொண்டாந்து எங்கேயாவது இந்தியாவில் விட்டால் கூட முடியாதுனா உங்களுக்கு வீட்டுக்கு, அந்த லெவலுக்கு இருக்கிறாங்க. பாவமாக இருக்குது, கண்டிப்பாக அதை காப்பாற்றி கொண்டு வாங்க, ஏன்னா அந்த லெவலுக்கு போர் நடந்துகிட்டு இருக்காங்க. காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், காப்பாற்றினா நல்லது தான். ஓகே கைஸ், அப்புறம் வேற என்ன, ஸோ என்கிட்ட வந்து நிறையா நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாலியான ஒரு மூமெண்ட்டில் போவோம். ஸோ நியூஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். ஓகே கைஸ், அடுத்த வாரம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு ஜாலியான வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி ஓப்பன் டாக்காக பண்ணலாம்னு இன்னமும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், க்வெஸ்சன்ஸும் கேளுங்க. அடுத்த வாரம் வரேன், பாய். தங்க முடியலாம், நன்றி.